श्रीमते वराह महादेशिकाय नमः, श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः, श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः, वेदांत लक्ष्मण मुनींद्र कृपातवारं तत्वादयत्म सरसीरित भृंगराजं त्रय्यंत यज्ञगत भूरिपरिष्टमन्तं श्रीरंग लक्ष्मण मुनिं शरणं प्रपद्ये। रामानुजतया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनपद्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। जयत्याश्रितसन्द्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। श्रीमते निहवान्त महादेशिकाय नमः। இதிகாரம் குலசேகர பெருமானின் பெருமாள் திருவழியிலே ராமகிருஷ்ணாவதாரத்துடைய அனுபவத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். முதல் உபன்யாசத்திலே திருவரங்கனுடைய திவ்யார்ச்சையினுடைய அந்த அனுபவத்தை ஆழ்வார் அனுபவித்தார். இரண்டாவது பதிகத்திலே எம்பெருமானை மட்டும் நாம் சேவித்தால் அது பகவத் கைங்கரியம் ஆகாது, அது பாகவத பர்யந்தம் அது வேண்டும் என்று இறங்கி பாகவதாளுடைய பெருமையையும் யார் பாகவதாள் அப்படின்னு சொல்லியும் அவளுடைய திருவேணுடைய பிரசாதத்தை நான் என்னுடைய திருநெற்றியிலே சூடுவேன் என்று அற்புதமாக அந்த ஆழ்வார் நமக்கு சாதித்தார். சேரிசை தொண்டர் சேவடி செழுஞ்சேரியின் சென்னி கனிவனேன்னு சாதித்தார். இப்படியாக தன்னுடைய பாகவத காட்டையை ஆழ்வார் காட்டியிருக்கிறார். அது அவர் மட்டும் அனுபவிக்கக்கூடிய பாகவத பக்தி அன்று. எம்பெருமான் திருவிடையை நாம் அணுகும்போது பாகவத காட்டையோடே தான் அணுக வேண்டும். நாமும் ஆழ்வார் வழியே செல்ல வேண்டும் என்று ஆழ்வார் திருவுள்ளம் பெரியாழ்வார் காட்டியிருக்கார், நம்மாழ்வார் காட்டியிருக்கார், திருவங்க மன்னன் தொண்டடிப்படிகள்லாம் இந்த பாகவத பக்தியை ரொம்ப பறக்க பேசியிருக்கா. அவ்வழியே இவ்வாழ்வாரம் சென்று நமக்கு பாகவத காட்டையே இங்கு காட்டுறார். ஸோ ரெண்டு பதிகத்திலே திருவரங்கனை சேவிச்சார். மூணாவது பதிகத்திலையும் திருவரங்கனையை தான் இந்த ஆழ்வார் ஸ்மரிக்கிறார். என்னன்னா திருவரங்கனை சேவிச்சார், பாகவத பக்தியை காட்டினேருங்க ரெண்டு பதிகத்திலே. அடுத்தது இந்த பொய்யான வாழ்க்கை எனக்கு வேண்டியது இல்லை, மெய்யது என்ன ஆழ்வாருங்க காட்டர். இங்கே ஐஸ்வர்யம் கைவல்யம் என்கிற இந்த புருஷார்த்தங்கள் அல்பங்களாயும் அஸ்திரங்களாயும் இருக்கு, ஸ்திரமான புருஷார்த்தம் எது என்று இந்த ஆழ்வார் இந்த பதிகத்தில் காட்டுறார். எப்படி இந்த வாழ்க்கை வந்து மெய் அன்று, அதனாலே அதிலேந்து பாசுரத்தை ஆழ்வார் வந்து அவதாரம் பண்ணுறார். மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் இவ்வையந்தன்னொடும் கூடுவதில்லையான், ஐயனே அரங்கா என்றடைக்கின்றேன் மையல் கொண்டொடிந்தேன் எந்தன் மாலுக்கு வியாமோகம் உள்ளவன், வியாமோகம் உடையவன் அவன் மால், அவரிடத்திலே நான் மையல் கொண்டேன் காதல் கொண்டேன் மயங்கினேன்னு காட்டுறார். கொண்டு ஒழிந்தேன்னு சொன்னார், அவனை தவிர வேறு யாரிடத்திலும் இந்த மையல் செல்லாது, அந்த வியாமோகம் உடைய மாலுக்கே நான் மையல் கொண்டேன், அந்த மால் யாருன்னா அவன்தான் அரங்கான்னு சொன்னார். அரங்கா என்று அழைக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயனேன்னு சொன்னார். சட்டிட வந்து வன்றே பராங்கதி கண்டுகொண்டான்னு தொண்டடிப்பிடுகள் சாதித்தார். மூன்றெழுத்துடைய பெயரால்னு சாதித்தார். மூன்றெழுத்து கோவிந்தான்னு சொன்னான். ஒரு ஆச்சார சம்பந்தம் கிடச்சி பின்னாளிலே அவன் வந்து நல்லகதிக்கு போனான்னு சொல்கிறா. அந்த மாதிரி இங்கே ஐயரே அப்படின்னு, என் சுவாமியே ரங்கநாதான்னு அர்த்தம் இங்கே ஐயனே. எதுக்கோசம் இந்த ஐயனை கூட்டார் அப்படின்னா, இந்த பொய்யான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் இவ்வையந்தன்னொடும் கூடுவதில்லையான் அப்படின்னு.
இந்த வாழ்க்கை நமக்கு பொய்யானது மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து அப்படி இருந்து இயங்குவத மானுட பிரிவு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மானுட பிரிவையானது கூட பகவத் அனுகிரகத்தால் ஏற்பட்டது, அது அப்படி இருந்தும் இது பொய்யானதுன்னு சாதிச்சார். அதாவது உடலில் பெறும் ஜீவனம் இதுதான் உண்மை என்று இந்த லோகத்தால் நினைச்சுட்டு இருக்கா. இது கர்மாவிலே அடிபட்டது. இப்படி நினைப்பாரோடு யான் இங்கு சேருவதில்லை. இந்த வையமும் வேண்டாம், இந்த வையத்தில் உள்ள மனுஷரும் எனக்கு வேண்டாம்னு சாதிச்சேருங்க. அதனாலே மெய்யல் வாழ்க்கையை மெய்யறக்கொள்ளும் இவ்வையந்தன்னொடும் கூடுவதில்லையான்னு சாதிச்சாழ்வாருங்க. எப்படின்னா இந்த வையமே பொய்யானது, அவனால் ஏற்படுத்தப்பட்டது. நம் மனித வாழ்க்கையும் இங்கே வந்து பொய்யாதான் இருக்கு. ஒரு பிரளயம் வந்தால் இதெல்லாம் மாறுறது, திருப்பி பெருமாள் பிரஷா சிருஷ்டிக்க போகிறான். அதனால் இதெல்லாம் பொய் தான். இங்கே இதெல்லாம் பெரியாழ்வா சாதிச்சார். வைய மனிதரை பொய்யன்றி காலாலயம் உடனே படைத்தாய் அப்படின்னர். பெருமாள் என்ன பண்ணான், லோகத்தை சிருஷ்டி பண்ணான். பிரம்மருத்ராதிகளை பெருமாள் படைச்சு மனுஷரையும் படைச்சான். அவனுடைய முகோல்லாசத்துக்காக நம்மளையும் பெருமாள் படைத்து நம்மளை ஆட்டி வைக்கிறான். அதனால இவாள் எல்லாம் இது அழியக்கூடிய வஸ்து. இந்த அழிதற்கு உண்டான செயலை செய்யக்கூடியவன் தர்மராஜனான அந்த யமதர்மன். அதனாலே ஆழ்வார் சொன்னார், வைய மனுஷர் ஐ பொய்யன்றி காலனையும் உடனே படைத்தாய் அப்படின்னர். அப்படி இந்த அல்பமான அஸ்திரமான இந்த வாழ்வு மெய்யான வாழ்வு இல்லை. அதனாலே எப்படி வந்து நம்மாழ்வார் நாலாதிபத்திலே ஒரு நாயகத்திலே சாதித்தாரோ, ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகியமானயர் பெருநாடு காண இம்மையில பிச்சதாங்கொள்வர் திருநாரணந்தாள் காலம்பெற சிந்து துய்வினோ. ஒரு நாள் இந்த தேசத்திலே ஆண்டவர் எல்லாம் ஒரு நாயகமாயிருந்தார். ஓட உலகுடன் ஆண்டவர் எத்தனை உலகத்தை சேர்த்து ஆண்டவாள்லாம் இங்க இருந்திருக்கா. அவ என்ன, அவளுடைய இந்த கர்மா முடியும் போது என்ன ஆச்சுன்னா எல்லா ராஜ்யமும் நாசமா போச்சு. நஷ்டம் ஏற்பட்டது, தன நஷ்டம், தானியம் நஷ்டம், குடும்ப நஷ்டம், ராஜ்ய நஷ்டம் எல்லாம் ஏற்பட்டது. அப்படி என்னன்னா ஒரு நாள் சாதத்துக்கு அது கூட கிடைக்காம கருணாய் கவர்ந்த கால கையில ஓட்டெடுத்துன்னு ஓடுவாளாம். அப்படியான இந்த பொய்யான வாழ்க்கை எப்படி நம்மாழ்வா சாதித்தபடி இந்த பொய்யான வாழ்க்கை எனக்கு அவசியம் என்று அதனாலே மெய்யில் வாழ்க்கையைன்னு பாசுரத்தை ஆழ்வார் தொடங்குறார். இந்த மெய்யில்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இந்த மெய்யான வாழ்க்கையை மெய்யென்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த வையத்தில் உள்ளாரோடும் இந்த வையம் தன்னோடும் நான் கூடுவதில்லை. அதனாலே எனக்கு என்ன வேண்டும்னு கேட்டார். ஐயனே அரங்கனே என்றடைக்கின்றேன். ஐயன்ன சொன்ன என் சுவாமியே ரங்கநாதா என்றவாறு நான் அவனையே மிக மிக விரும்பி கூப்பிடுகின்றேன்னு சொன்னார் ஆழ்வார். இப்படி என்னிடத்தில் இந்த மெய் இல்லாத வாழ்க்கை இருக்கு, அது எனக்கு தேவையில்லை. அதனாலே அரங்கனிடத்திலே நான் மையல் கொண்டேன், மையல் கொண்டு ஒழிந்தேன், அவனே எந்தன் மால் அப்படின்னு ஆழ்வாருங்க முதல் பாசுரத்திலே சொல்றார். இந்த பதிகத்தினுடைய விசேஷம் என்னன்னு கேட்டால், இந்த பெருமாள் திருமொழியை மூணாவது பதிகத்தில் விசேஷம், ஒவ்வொரு பதிகம்னா பத்து பாசுரம் இல்லை பதினோரு பாசுரம் கணக்கு உண்டு. பத்தாவது பாசுரம் பல ஸ்ருதியாயிருக்கும், அப்படி இல்லைன்னா திருவாய்மொழி போல பதினொன்னாவது பாசுரம் பல ஸ்ருதியாக இருக்கும். ஆனால் இந்த பதிகத்தில் இங்கே குலசேகர பெருமாள் ஒன்பது பாசுரங்கள் மட்டும் அள்ளி செய்திருக்கார். இந்த ஒன்பது பாசுரத்தையும் பெரியவா ஒரு பதிகம்னு நிர்வாகம் பண்ணியிருக்கான் நமக்கு. அதனாலே பின்னாடி சொல்ல போகிற எட்டு பாசுரத்தினுடைய விஷய சூச்சிகையை ஆழ்வார் இந்த முதல் பாசுரத்திலே நமக்கு அருள் செய்துட்டார். அதான் சொன்னார், மெய்யல் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் இவ்வையந்தன்னொடும் கூடுவதில்லையான்னு சொன்னார். ஐகிக புருஷார்த்தங்களே இழியும் அவர்க்கு இந்த ஆழ்வார் ஆழங்கால் பட உள்ளது. அப்படின்னா இது எல்லாம் சேர்த்து மொத்தமாக சொல்லிட்டார் முதல் பாசுரத்தில். அடுத்த பாசுரத்திலேருந்து ஒன்று ஒன்று தனித்தனியாக பிரித்து சொல்கிறார் அந்த ஆழ்வார். அடுத்த பாசுரம், சிற்றின்பத்தில் ஈடுபடுவாரோடு யான் சேரமாட்டேன்னு சொன்னார்.
நூலினேர் இடையாறு திறத்தேற்கம் ஞானம் தன்னொடும் கூடுவதில்லையான். ஆலியாவடையா அரங்கா என்று மாலிடந்தொழிந்தேன் எந்தன் மாலுக்கே நூலினேரிடையார். நூலை போன்ற கொடியடை அப்படி அந்த அந்த இடையை உடைய ஸ்திரீகளிடத்திலே அவர்கள் விஷயத்திலே என் புத்தியை நான் செலுத்த மாட்டேன், அப்படி செலுத்துவாரோடும் நான் சகவாசம் வைத்து கொள்ள மாட்டேன்னு சொன்னார். அதான் நூலினர் இடையாறு திறத்தே நிற்கும் ஞாலம். இந்த பூமியிலுள்ள ஸ்திரீகள் பின்னாடி போயின்னு இருக்கா சுவாமி, ரொம்ப ரூபவதியான ஸ்திரீகளிடத்திலே இந்த அவனே பிரியப்பட்டு போயின்னு இருக்கா, காதல் அன்பு வச்சு போயின்னு இருக்கா. அப்படிப்பட்ட இந்த லோகமும் அடியனுக்கு வேண்டாம், அதிலே கூடும் இந்த மானுடரும் எனக்கு வேண்டாம்னு சொன்னார். அதுதான் ஞாலம் தன்னொடும் கூடுவதில்லையான். எப்படி திருவங்கவண்ணன் வென்றிய வேண்டி விழ்வரக்கிறங்கி வேர்க்கனாறு கலவையே கருதி நின்றவான் இல்லா நெஞ்சிலையுடையன் என் செய்கன் பெருவிசும்பனவும் பன்றியாயன்று பாரகங்கின்ற பாழியான் ஆழியான் அருளே நன்று நான் உயனான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், ஸ்திரீகள் பின்னாடி போனேன் சுவாமி, ஆனால் இந்த அன்று பன்றியாயன்று பாரகங்கின்ற வலகப்பெருமானுடைய பெருமை எனக்கு தெரியலே, இப்போ தெரிஞ்சின்றேன். அதுவும் அந்த பகவானாலே எனக்கு மூலமந்திரத்தை உபதேசம் பண்ண அந்த அனுகிரக விசேஷத்தினாலே நான் நாரண நாமத்தை கண்டுகொண்டேன்னு சாதிச்ச. பெருமாள் பக்கம் திரும்புறோன்னா அவனுடைய அருள் வேணும், அதுவும் அவனது இன்னருளேன்னு நம்மாழ்வார் வாக்கிருக்கு. இப்படியாக இந்த நூலின் ஏறிட யாரு திறத்தே நிற்கும் ஞாலம், ஸ்திரீகளிடத்திலே புத்தி செலுத்தக்கூடியவா இந்த இந்த வையமும் வேண்டாம், வையத்தில் உள்ளோரும் அடியனுக்கும் வேண்டாம், வேறு யார் வேண்டும் சொன்னார் ஆழ்வார். ஆலியா வளையா அரங்கா என்று அப்படின்னர். ஆலியா ஆலித்துனா ஆடி 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 அரங்கா என்று அழைத்தேன் மாலெழுந்தொழிந்தேன். என்னிடம் பித்துள்ள திருமாலிடமே, என் பக்கம் அனுகிரகம் பண்ணும் பெருமாளிடமே என்னுடைய மால் எழுந்து வியாமோகம் கிளர்ந்து எழுந்தது. அதை நான் முட்ட பெற்றேன், முழுவதுமாக பெற்றேன்னு இந்த இரண்டாவது பாத்திரத்தில் இந்த குலசேகர ஆழ்வார் அற்புதமாக நமக்கு சாதிக்கிறார். அதாவது முதல்ல சொன்ன சமூகார்த்தத்திலேருந்து ஒவ்வொரு விஷயமாக பிரித்து எடுக்கிறார் ஆழ்வார் அடுத்த பாசுரங்களிலே. இப்படியாக என்ன சொன்னார், மெய்யில்லாத வாழ்க்கை வேண்டாம்னு சொன்னார், எனக்கு ஸ்திரீகளுடைய சம்சர்க்கம் அறவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருமுக மண்டலத்தை அடுத்து சொல்றார். மாறனாரி வரிவஞ்சிலை காட்சியும் பாரினாரோடும் கூடுவதில்லையான். ஆரமார்வன் அரங்கரணந்தன் நல்லாரணன் அரகாந்தகன் பித்தனே அப்படின்னர். மாறனார் வரிவஞ்சிலைக்கு ஆட்சியும், மாறனார்னா மன்மதன் அர்த்தம், அதவன மாதிரி அழகிய கொடிய வில்லான புருவம் அந்த துருக மண்டலம் எனக்கு வேண்டாம். எப்படி கலியன் சாதிச்சாரோ, கொடியடையார் உகக்கமல சோதி தன்னால் உகக்கமல சோதி, அவ பார்த்தா ஒரு பிரகாசம் ஏற்படுறது. என்ன அற்புதமான ஸ்திரீ இவள், நல்ல வில்லை போன்ற புருவத்தை உடையவள், எப்படி காமதேவன் பயப்பட்டு இருக்காளோ. அதனால் மாறனாறு வரிவஞ்சிலைக்கு ஆட்சியும் அவளுக்கு ஊழியம் புரியும், அந்த வேலை எனக்கு வேண்டாம். அது ஊழியம் புரிவதையே தமக்கு வேலையாக கொண்டுள்ள இந்த பூமியும் பூமியில் உள்ளாரும் பாரியாரோடும் யான் கூடுவதில்லை, எனக்கு அந்த சேர்க்கை தேவையில்லைன்னு சாதிச்சார் ஆழ்வாருங்க. பாரியாரோடும் கூடுவதில்லை யான் ஆரமார்வன் அரங்கனந்தன். ஆரமார்வன், ஆரமார்வன்னா ஹாரங்களை திருமார்பிலே உடையவன், பிராட்டையை திருமார்பிலே உடைவன் இந்த திருவரங்கன் ஸ்ரீ ரங்கநாதன் அனந்தன் அப்படின்னு சொன்னார். எல்லா விதத்திலும் அளவற்றவன் சொன்னார், எல்லா விதத்திலும் இவன் அளவற்றவன், அதாவது அபரிச்சின்னமானவன். அபரிச்சின்னம்னா இன்ஃபினிட்னு அர்த்தம், பரிச்சின்னம்னா எண்ணிடலாம் கையால்,
என்னிலும் வரம் என்னினி வேண்டுவம் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவம் அப்படின்னு நம்மாழ்வா சொல்றார். அப்படியாக எல்லா விதத்திலும் இவன் அளவற்றவன். என்ன ஒரு சக்தியிலே இவன் அளவிட முடியாது, தேஜஸ்ஸாலே இவனை அளவிட முடியாது, பராக்கிரமத்தாலே அளவிட முடியாது, அழகாலே அளவிட முடியாது, சௌந்தர்யத்தாலே அளவிட முடியாது, சௌசில்யத்தாலே இவனை அளவிட முடியாது, அப்புறம் என்ன இன்னும் நிறையா இருக்கு, சௌகுமாரியத்தாலே அளவிட முடியாது, இன்னும் நிறையா லட்சக்கணக்காக சொல்லிட்டு போகலாம் பெருமாளை பற்றி. இதனாலே இவன் அனந்தன்னு சொன்னான். அனந்தன் அவன் எப்படிப்பட்டவன், நல்நாரணன் நரகாந்தகன் பித்தனே, நம்மை யவலோகத்துக்கு அனுப்பாத நல்நாரணன்னு சொன்னார். யவலோகத்துக்கு எப்போ போவா சுவாமினா, பகவத் பக்தியோ பாகவத பக்தியோ ஆச்சாரியனிடத்தில் திருவிழி சம்பந்தம் கிடையாதவா மட்டும்தான் நரகலோகத்துக்கு செல்வா, மற்ற எல்லாரும் ஸ்ரீவைகுண்டம் தான் பிராப்தம் நமக்கு. அதான் சொன்னார், மறித்த உடனே உனக்கு வைகுண்டம்னு சொன்னார். ஏன்னா இந்த வைகுண்டம் எப்படி கிடைக்கிறது, நாரணன் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான், ஆச்சாரிய முக்கியமான அனுகிரகம் கிடைக்கிறது நமக்கு. அழகா சொன்ன, திரம்பேன் மின் கண்டேறு திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொடா மாந்தர் இரஞ்சியும் சாதுவராய் போதுமென்களன் தான் நமனும் தன் தூதுவரை கூவிச்சவிக்கு. திருமேஷபிரான் சாய்ச்சார், திரம்பேன் மின்கண்டி திருவடி தன் நாமம், எம்பெருமானத்தை சரணாகதி பண்ணிட்டான், ஆச்சாரமுக்கு என்ன பண்ணிட்டான், ஆனால் பெருமாளை சேவிக்கிறதுக்கோ அவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு திருவாரணம் பண்ணுறதுக்கோ ஆச்சாரம் செய்வதற்கோ அவகாசம் இல்லை, ஏதோ உத்தியோகம் ஓடின்னு இருக்கான். ஆனால் அந்த ஜீவன் ஒரு காரியம் பண்ணான், இந்த பெருமாளத்தவர் வேறு யாரும் இந்த காலத்தை அவன் சேவிக்கலை. அப்படிப்பட்டவனுக்கு ஒரு அந்திம திசை வந்துடுத்து, அப்படி பெருமாளை சரணாகதி அடைந்து பெருமாளை மறந்தவனுக்கும் பெருமாள் வைகுண்டம் கொடுக்கிறார். எப்படின்னா, அப்போது அந்த ஜீவன் இந்த உடம்பு விட்டு நிர்யாண சமயத்திலே பிரியும் போது யமதூதாள் வந்து இவனை எடுத்துக்க வரும்போது யமதர்மன் தன்னுடைய யமதூதாள்கிட்ட சொல்கிறான், அப்பா அவெல்லாம் விஷ்ணுதாசர்கள் அங்கே போகாதீங்கோ, அவன் போக போன்ற லோகம் வேற, பெருமாள் வந்து அவனை கூட்டுன்னு போவான். அதான் சொன்னார், யமன் வாக்கா இந்த விஷயம் இங்க இருக்கு, திரம்பேன் மின் கண்டேறு திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொடாமா, அந்த தேவதாந்திர சம்பந்தம் இல்லாத இந்த ஸ்ரீ வைஷ்ணவன் மறந்தும் புறந்தராமாந்தர் அப்படின்னு சொல்லிட்டு நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்குன்னு சத்தமாக கூட சொல்ல மாட்டான் விஷ்ணுதாசன்னு தன்னுடைய கிங்கராளை கூப்பிட்டு காது கிட்ட சொன்னான், அப்பா அவன் வைஷ்ணவன், எம்பெருமானுடைய தாசபூதன், அவன் வைகுண்டம் போய்வான், கிட்ட போகாதீங்கன்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட நல்நாரணன் இவன், நரகாந்தகன் நரகத்தை நம் நரகத்துக்கு நம்மை அண்டவிடாதவன், அந்த ஏரியா பக்கமே நம்ம போக வேண்டாம். நல்நாரணன் நரகாந்தகன் பித்தனே, அவனிடத்திலே நான் பித்தேறி கிடந்தேன்னு சொன்னான். எதனால் சொன்னான், இந்த மன்மதன் மன்மதன்ட்டு ஆசை வச்சா என்னாகும் சுவாமி, மன்மதன் வெஞ்சிலை உடையான், நம் மனசை கலக்கிடுவான், அவனுடைய கையில் இருக்க அந்த அந்த தனுஷானது மிக்க கூடியது, நம்மளுடைய அங்க வழகை அழிக்கக்கூடியது, அனாரோக்கியத்தை விளைக்கக்கூடியது, நம்முடைய ஆத்மசக்தியை அழிக்க வல்லது. இப்படியாக செய்யும் அந்த மன்மதன், அந்த காம புத்தி, அந்த ஸ்ரீகரிடத்தில் உள்ள பிரியம், அந்த இச்சை நமக்கு வேண்டாம். இப்படி உள்ளாரிடம் யான் கூடுவதில்லை, இந்த லோகத்தோடையும் அடியேன் கூடுவதில்லை, அடியனுக்கு வேண்டியது எதுன்னு சொன்னேர், ஆரமார்வன் நரங்கரனந்தன் எனக்கு நல்வழி காட்டும் நல்லாரணன், நரகத்திலே என்னை அண்டவிடாதவனாகிய நாரணன் நாரணன் திருவடியை நான் பித்தாயி பித்தேறி இருந்தேன்னு சாதிச்சேர் மூணாவது பாசுரத்தில். அடுத்த பாசுரத்தில் சாகிறார், எல்லாரும் இந்த லோகத்தில் எது இருக்கோம், பிறக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சு நல்ல பட்டாளை கொடுத்துறோம், நகனட்டு வாங்கி போட்டுக்கிறோம், அதுதான் இந்த பிறவி பயனா அப்படின்னு கேட்டால், இது பிறவி பயன் அன்று, பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் அதுதான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் சொல்லியிருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்வரூபத்தோடே இருந்து பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம், ஏதோ ஒரு சன்னதியில் புஷ்பம் கட்டி கொடுக்கலாம், ஒரு திருவிளக்கு சமர்ப்பிக்கலாம் சுவாமி, இல்லை ஒரு திவ பிரபந்தமோ ஒரு வேதமோ பெருமாளுக்கு சேவை, ஒரு காலட்சேபம் பண்ணலாம், ஒரு உபன்யாசம் கேட்கலாம், ஒரு கோயிலை தொடப்பையது என் கோயில் சீத்து பல்வடிகால் குடிகுடி வழிவந்தா செய்யும் பெரியாழ்வார்.
ஒரு கோயிலை சுத்தமெல்லாம் தொடப்பட்டது பெருக்கலாம் சுவாமி சன்னதி, அதுவும் ஒரு புண்ணியம். மதில் சுவருக்கு பெயிண்ட் அடிக்கலாம், எவ்வளோ காரியம் இருக்கு. ஒரு ஆச்சாரியன் வாக்க சிரவணம் பண்ணலாம், பெருமாளை பற்றி சொல்ற விஷயத்தை கேட்கலாம், ராமாயண பாரதம் சேவிக்கலாம், இவ்வளோ இருக்கு. ஒரு பாடசாலைக்கு ஒரு பசங்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணலாம். இதெல்லாம் நிறையா காரியங்கள் பெருமாள் நமக்கு கொடுத்துருக்கான். ஆக்ஞா கைங்கரியமாகவும் அனுஜா கைங்கரியமாகவும் பெருமாள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் மட்டும் என்னுடைய குடும்பம், என் வயிறு, என்னுடைய சொத்து பணம் என்று உண்டிய உடைய உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான். அண்டவானன் அரங்கன் வன்பெய் முலை உண்டவாயந்தன் உன்மத்தன் காண்மினே அப்படின்னு இதான் பெரியாழ்வார் அற்புதமா சொன்னார். காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்த பேரிடு மாதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திரும்பினோ நாயகன் ஆரணன் தம்மன்னை நரகம் புகால் அப்படின்னு சொன்னார் மூணாவது பதிகத்துல. அங்கொரு கூரை அரை கொடுப்பதன் ஆசையால் அப்படின்னு நம்ம தனம் வந்து அளவா இருக்கணும். ரொம்ப கம்மியாயிருந்தாலும் கட்டம் ஜீவிக்கிறதுக்கு கட்டம், ரொம்ப ஜாஸ்தியாயிருந்தாலும் அந்த தனத்தை நாம் பாதுகாக்கக்கூடிய கட்டம் இருக்கு. செக்யூரிட்டி இல்லை, யார் எப்போ நம்ம கையெழுத்து போட்டு எடுத்து போவான்னு நமக்கு தெரியாது. அதனால் இது ஆழ்வார் தனக்கு ஐஸ்வர்யாதிகள் இருந்தும் இதனால் ஒரு பயனும் இல்லை, எனக்கு இந்த லோகத்தை நான் ஜனித்ததற்கு ஏதோ ஒரு ராஜபோகம் கிடச்சிது, ஆனால் அதனால் மனசு திருப்தி இல்லை, திருவரங்கன் கைங்கரியம்தான் எனக்கு வேணும்னு சொல்லி உண்டியேன்னு பாசுரத்தை ஆரம்பிச்சார். உடையே உகந்தோடும் இம் மண்டலத்தோடும் கூடுவதில்லையான். இப்படியாக நமக்கு தமிழ் வயிறு வளர்க்கக்கூடியதான இந்த அது மிதமாக தான் இருக்கணும். இந்த மிதமாக இருந்தால் எல்லாம் நமக்கு சௌக்கியம். ஆகாரத்தையும் வஸ்திரத்தையும் அதையே நமக்கு வந்து பிரதானமாக கொண்டு நாம் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு பெருமாள் இன்னைக்கு 10 ரூபா கொடுத்தா இது பகவத் அனுகிரகம், நாளைக்கு 5 ரூபா கொடுத்தா அதுவும் பகவத் அனுகிரகம், மறுநாள் ஒரு 100 ரூபா கொடுத்தா அதுவும் பகவத் அனுகிரகம் நினைச்சுட்டு போகணுமே தவிர, அதையே இந்த 100 ரூபாய் நோக்கி நோக்கியே நாம் ஓடுவது ரொம்ப கஷ்டம். தெரிய பாலகனாய் பல தீமகள் செய்து விட்டேன் என்றபடி இதையே ஒரு தப்பான தொழிலாக கொண்டு போகக்கூடாது சுவாமி. அதனாலே இப்படி உண்டிதான் பணத்திலே அபேட்சை வச்சின்றிருக்கிறவா கூட இந்த லோகத்திலே நான் அவளோடும் இந்த லோகத்தோடும் கூடுவதில்லை அப்படின்னு ஆழ்வார் இங்கே சாதிச்சார். அண்டவானன் அண்டன்னா பறந்து விரிஞ்சண்ணும் பரமபதம் வரலும் அண்டம். அரங்கன் வன்பேகை முலை பூதனாவதத்தை சாய்கிறாருங்க, அதாவது பூதனையினுடைய பெருமாள் போய் அந்த விஷப்பாலை ஸ்தன்யபானம் பண்ணார். அப்படிப்பட்டவன் இந்த திருவரங்கன் அண்டவானன் அரங்கன் வன் பேய்முலை உண்டவாயன் அப்படின்னு பேய்முலை வண்டாய் இந்த கோபன் இந்த கோபாலன் ஆயன் இருக்கே, இந்த ஆயனிடத்திலே நான் பக்தி செலுத்திறேன் சுவாமி, அவன்தான் இந்த திருவரங்கன், அவன் விஷயத்திலே நான் பித்தனாவேன்னு சாதிச்ச. அண்டன்னா எல்லா அண்டத்துக்கும் நிர்வாகன், பெருமாளாலே தான் சகல் லோகமும் படைக்கப்படுறது, அவனாலே எல்லாம் அழிக்கப்பட திருப்பி புனராக புனப்புனக பெருமான் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். இது அவன் முகோல்லாசத்துக்காக. இப்படியாக ஆழ்வார் இந்த உண்டியிலேயும் உடையிலேயும் இச்சை இருப்பாரோடு யான் கூடுவதில்லைன்ட்டு இந்த 4வது பாசுரத்தை ரொம்ப அற்புதமாக சாதிச்சார். அடுத்த பாசுரம் தீதில் நன்னறி நிற்க அல்லாது செய் நீதியாரோடும் கூடுவதில்லையான். ஆரியாயன் அரங்கரன் தாமரை பேதைமா மணவாள் அந்தன் பித்தனே. நான் பித்தனானேன், யாருக்கு பித்தனானேன், மணவாளனுக்கு பித்தனானேன் சுவாமி. மணவாளன்னு சொன்னா யாருன்னா சாட்சாத்து இந்த பிராட்டிக்கு நாயகன் அர்த்தம், மா மணவாளன்னு பதம் போட்டார், மானா பிராட்டிங்க. இப்படியாக இவாளுக்கு நான் தாசபூதனானேன் பித்தனான், அவா திருவடியிலே பித்தேறி கிடந்தேன். அவன் யாரு கேட்டா தாமரை பேதை மணாளன்னு சொன்னார். தாமரை புஷ்பத்தை அவதரித்தவளான இந்த மா இந்த மகாலட்சுமியினுடைய மணாளன், அவன் திருவடியிலே பித்தனான். அவன் யாரு கேட்டா அரங்கன்னு சொன்னார், இந்த திருவரங்கன்தான் ஆயன்னு சொன்னார், அவனே ஆதின்னு சொன்னார். பாதிரத்தை கீழேந்து வருவது பதப்பதமாக பார்த்தா அர்த்தம் விஷயம் நன்னா புரியும்.
ஆதியாயன் அரங்கநந்தாமரை பேதைமா மணவாளந்தன் பித்தனே பித்தன் தன் பித்தன் மணவாளன் பித்தன் மாமணவாளன் பித்தன் பேதைமா மணவாளன் பித்தன் அந்தாமரை பேதைமா மணவாளந்தன் பித்தன் அரங்கன் அந்தாமரை பேதைமா மணவாளந்தன் பித்தன் ஆதியாயன் அரங்கநந்தாமரை பேதைமா மணவாளன் தன் பித்தன். இதை கீழேந்து பதபதத்தா சேதம் பண்ணி பார்த்தா அந்த பாகாடைய பாட்டோட அர்த்தம் அப்படியே மனசுல வந்து எதிர நிற்கும். அந்த மாதிரி தீதியில் நன்னெறி நிற்க அல்லாது செய், தீதில்லாத நன்னெறி. அதாவது தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, சாஸ்திரத்துக்கு விருத்தமாக ஒரு காரியம் நான் அசாஸ்திர காரியத்தை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். அப்படி அசாஸ்திர ரீதியாக காரியம் செய்வாருக்கு நான் உறுதுணை இருக்க மாட்டேன் அல்லாது செய், அவாரோடு நான் கூடுவதில்லைன்னு சொன்னார். அவாரோடு அடியேன் கூடுவதில்லை. யார் சாஸ்திர விகிதமாக காரியம் பண்ணுறாளோ, சாஸ்திரம் சொன்னபடி யார் இருக்காளோ, அவாளோடு மட்டுமே அடியேன் கூடுவேன்னு ஆழ்வார் சாதிச்சார். அதுதான் தீதில் நன்னறிக்க அல்லாது செய், நீதி யாரோடும் கூடுவதில்லையான். நீதி, நீதினா நல்லீதின்னு அர்த்தம். இங்க அவன் கேடு விளைவிக்கக்கூடிய சாஸ்திர முறை நன்னா சொல்லியிருக்கா பெரியவா, இதுதான் சாஸ்திரம்னு சொல்லியிருக்கா. சியப்பதிதான் கடவுள்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் விட்டுட்டு சாஸ்திரத்தை மதிக்காம, சாஸ்திரத்தை சொன்னதை ஒன்றுமே செய்யாம, அசாஸ்திர ரீதியாக யார் யார் காரியம் பண்ணுறாளோ அவளோடு எனக்கு சம்சர்க்கம் ஒரு நாளும் இல்லைன்னு ஆழ்வார் இங்க சாதிக்கிறார். சாதிச்சுட்டு ஆதியாயன் அரங்கன் அந்த தாமரை பேதை மாமணவாளன் சொன்னார். அப்ரமேயம் அப்ரமேயம் கிடத்தேஜோகோ யச்சா ஜனகாத்மஜான்னு பெரிய பிராட்டியாரை ஆசிரயிக்கும்படி இந்த பெருமையுள்ளவன் இவன். அவளாலே பெரியவனாக ஆன இவன் மணவாளன், அவன்தான் எனக்கு பிராபிய பிராபகம். மானா பிராட்டின்னு சொன்னா தாமரைகளுடைய தாமரைகளை அவதாரம் பண்ணவள். இவருடைய கடாட்சம் ஆசூர பிரியர்களுக்கு கிடைக்காது சுவாமி, ஆசூர பிரியர்களுக்கு அவளுடைய கடாட்சம் ஒரு நாளும் கிடைக்காது. எங்கு பிராட்டின் கடாட்சம் இல்லையோ அங்கு பெருமாளுடைய கடாட்சமும் இருக்காது. அதனாலே சாஸ்திர மார்க்கத்திலே யார் இணைந்தார்களோ அவளுக்கு தான் பிராட்டியும் பிரான் கடாட்சமும் கிடைக்கும்னு சாதிச்சாருங்க. ஆனால் காகாசுரன் தப்பு பண்ணான், காகாசுரன் தப்பு பண்ணான். என்ன சொல்லலாம், சோகம் தவிர்க்கும் சுருதி பொருளொன்று சொல்லுகின்றோம், நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம். பெருமாள் தான் தேவாலயம் ராட்சசாலயம் படைக்கிறார். ஆனால் பெருமாளை எதிர்த்துண்டு போகிற வேத மார்க்கத்துக்கு தாண்டி போகிற ராட்சசால பெருமாள் தண்டிக்கிறார், பிராட்டியும் தண்டிக்கிறார். ஆனால் காகாசுரன் மட்டும் எப்படி வந்து பெருமாள் அபயம் கொடுத்த ஒரு கண்ணெடுவே செய்த காகுத்தன்னை இந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஒரு திருநாமம் ஏற்பட்டது அப்படின்னா, அங்கே பிராட்டி சம்பந்தம் ஏற்பட்டது அவனுக்கு. ஏதோ போகிறான், தப்பு பண்ணிட்டான், கையகுப்பின் வந்து திருவடியில் விழுந்தான். அந்த ஒரு அஞ்சலிக்காக அந்த பிராட்டி அவனுக்கு எம்பெருமானிடத்தை ஒரு சிபாரிசு பண்ணி காப்பாற்றி விட்டான். அதே போலே ஸ்ரீமத் ராமானந்த விபீஷன் ஆழ்வான் தன்னுடைய அண்ணாவிடத்திலேயே தான் எடுத்து உரைத்த அத்தனை கருத்துக்களும் அவன் நிஷித்தம் என்று தள்ளிட்டான் ராவணன். போப்போ எதிரி கூட்டத்தோட போடா குல துரோகின்னு சொன்னான். தெக்வாப புத்திராம்ச தாராம்ச மித்ரான் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய சிஷ்யாவோட நாலு ராட்சசாலோட விமானத்திலே கிளம்பி ஆகாய மார்க்கமாக பெருமாளை சேவிக்கிறதுக்கு எப்போ கிளம்பினானோ அப்பயே பெருமாள் அவனுக்கு அபயம் கொடுத்த. அவன் கிளம்பும் போதே பிராட்டி யாரோ விமானத்தை போகிறான் அண்ணாந்து பார்த்தாலும் அசோகவனத்திலேருந்து. அப்பயே அந்த பிராட்டி கடாட்சம் கிடச்சி எப்படி கிடச்சிதுன்னா, அவள் அசோகவனத்தில் அங்கே இருக்கும்போது விபீஷணன் கிடைக்கல. எப்போ பெருமாளை தான் சேவிக்கிறேன்னு நினைச்சானோ அசுரனிடத்திலேருந்து கிளம்பி நல்வழி தர்மம் எங்கே இருக்கோ அந்த வழியிலேயே நாம் செல்ல வேண்டும் சொல்லிட்டு கிளம்பிறானோ அப்பவே பிராட்டினுடைய கிருபா கடாட்சம் கிடச்சிது. அதனாலே இன்னவத திருமகள் என் இவர முன்னெட்டு எம்பெருமான் திருவிடைகள் அடைகின்றேனே என்று சுவாமி தேசியன் வாக்கு இங்கே பழிச்சுது. இப்படியாக பிராட்டிக்கு வந்து ஆசூர பிரகதிகளுக்கு கிடைக்காது, அனுகிரகம் கிடைக்காது. அது கிடைக்கணும்னா அவ ஒரு சரணாகதி பண்ணணும். சரணாகதி விஷயத்தான் இங்கே சாய்க்கிற பேரையுமா மணவாளன் தன் பித்தனேன்னு சாய்ச்சாருங்க.
அடுத்த வாசனம் எம்பரத் தரல் நார்வுடம் கூடலன் உம்பரு வாழ்வை ஒன்றாக கருதிலன் தம்பிரானமருக்கு அரங்கர் எம்பிரானுக்கு எழுமையும் பித்தனே அப்படின்னு எம்பரத்தர் உம்பர் வாழ்வை இந்த தேவலோக வாழ்க்கையை அதுவே ஒரு புருஷார்த்தமாக நினைச்சிட்டு இருக்காளே இதை நான் ஒருபொழுதும் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டேன் இங்க நான் சேரகுல ராஜாவாக இருக்கேன் எனக்கு உம்பராலும் உம்பர் லோகமாலும் அந்த இந்திர பதவி கிடைச்சாலும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமான் ஹரமந்தானின்னு சொன்னார் அழியா தொண்டரடிப்படிகள் அந்த விஷயத்தை இங்கே எடுத்துக்கிறார் உம்பரு வாழ்வை ஒன்றாக கருதிலன் அதை நான் ஒரு லட்சியமே பண்ண இடதுல தள்ளுவோம் சுவாமி அவர் லட்சியமாக பண்ண மாட்டேன்னு சொன்னார் அந்த வாழ்வு எனக்கு தேவையில்லை எம்பரத்தர் அப்படி சொன்ன என்னை போல முற்றுவம் துறந்தவர் ஆகாதவரோடு நான் கூட மாட்டேன் அதனால் துறந்தவர் ஆகாதவரோடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னை போல செல்வத்தை துறந்தவரோடு மட்டும் நான் கூடுவேன்னு அர்த்தம் இங்க எம்பரத்தர் அல்லாஹ் என்னை போல் இல்லாதவரோடு நான் கூடலன் என்னை போல இந்த செல்வம் வாண்டாம் ராஜ்யமான திருவரங்கம் திருவடி மட்டும் பரம பிராபிய பிராபவம்னு யார் இருக்காளோ அவரோடு மட்டும் நான் கூடுவேன்னு சொன்னார் தம்பிரான்னு வச்சார் அடுத்த பதத்தில் தம்பிரான் அமரர்க்கு அரங்க நகர் அமரர்க்கும் தம்பிரான் இந்த உம்பர்க்கு வாழ்வை அளிக்கக்கூடியவன் யார் சுவாமி இந்த நித்தியசூரிதான் நித்தியசூரிகளுடைய நாயகன் அவன் யாருன்னா அவன்தான் அரங்க நகர்க்கு எம்பிரானாயிருக்கான் எல்லா பிறரும் எமக்கு உபகாரகனாயிருக்கான் இப்படியாக எனக்கு ஏழு பிறவி கிடைத்தாலும் இல்லை எழுமைக்கும்னா என்ன எத்தனை பிறவி நான் எடுத்தாலும் எனக்கு இவன் திருவடியே எனக்கு அவன் திருவடியிலேயே அடியேன் பித்தனாயிருப்பேன்னு ஆழ்வார் சாதிச்சார் உம்பரு வாழ்வை ஒன்றாக கருதிலன் ஆஃபீஸில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்லேருந்து சீனியர் மேனேஜர் ஆகிட்டாக அதே ஒரு 4000 ரூபா சம்பளம் ஜாஸ்தி கொடுத்தா நம்ம காலை தூக்கி கூட்டு நடந்துட்டு இருக்கோம் ஆழ்வார் பார்க்க சேரகுல ராஜாவாக இருந்து எல்லாத்தையும் முதலிட்டு பகவத் சங்கரமே நமக்கு பிராபிய பிராபகம்னு வந்திருக்கிற ஆழ்வார் இந்திரலோகத்தை கொடுத்தாலும் எனக்கு வேண்டான்னு சொல்கிற ஆழ்வார் நமக்கும் ஆழ்வார் கூட வித்தியாசமே தான் நம்ம ஏதோ ஒரு நிமிஷம் கையை கூப்பிட்டு சாலகிராமத்துக்கு முன்னாடி இருந்து கையை கூப்பிட்டு ஒரு பெருமாளை ஒரு தீர்த்தவாதி அர்க்கவாதி ஒரு பழத்தை காட்டிட்டு போகிறோம் ஆனால் ஆழ்வார் தன் ஐஸ்வர்யம் மொத்தத்தையும் திறந்த பெருமாள் தான் நமக்கு பிரீத்திகரமான வஸ்துவும் சொல்லிட்டு அங்கே திருவடியிலே வந்து விழுந்துட்ட இதுதான் முத்தின பகவத் பக்தியானது இப்படி தான் இருக்கணும் இப்படியாக இந்த 6வது பாசுரத்தில் அற்புதமாக இந்த குலசேகர பெருமான் நமக்கு தன்னுடைய பக்தியை அரங்கன் பக்தியை காற்றாருங்க அடுத்தர பாசுரம் எத்திரத்திலும் யாரோடும் கூடும் அச்சித்தந்தன்னை தவித்தனன் செங்கண்மால் அத்தனே அரங்கா என்றடைக்கின்றேன் பித்தனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே அப்படின்னு எத்திரத்திலும் எல்லா விஷயத்திலும் எந்த வகையிலும் யாரிடம் கூடுதல் என்னன்னா பாகவதாடு மட்டும் நான் கூடுகின்றேன் பாகவதார் அல்லாதரோடு நான் கூடும் மனநிலையில் கூட இருக்க மாட்டேன் இவர் பாகவதர் இல்லைன்னா அவளோட ஆழ்வாருக்கு சம்சர்க்கம் கிடையாது இவன் திருப்பரங்களுடைய தாசபூதன்னு சொன்ன ஆழ்வார் வந்து கட்டிப்பேர் இவனை அதான் சொன்னார் எத்திரத்திலும் யாரோடும் கூடும் யாரிடத்திலே கூடுவேன்னா திருப்பரங்கனுடைய தாசபூத்தால் மட்டுமே நான் கூடுவேன் அச்சித்தந்தன்னை தவிர்த்தனன் செங்கண்மால் அந்த மனோபாவம் இவன் எம்பெருமானுடைய சிஷ்யன் இல்லை இவனுக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாரோடு யான் கூடுவேன் அந்த மனசு மனோபாவமே வராது மனசால கூட அவள் நினைக்க மாட்டார் ஆழ்வார் அச்சி தன் தன்னை தவிர்த்தனன்னு சொன்னார் ஒழித்துட்டேன்னு சொன்னார் செங்கண்மால் அந்த பக்குவத்தை யார் கூட என்ன கொடுத்ததுன்னா இந்த செம்மை பொருந்திய மால் செங்கண்மால் செங்கண்ணுடைய மால் செங்கண்மால் அவன் அத்தனே அரங்கா என்றடைக்கின்றேன் அவன் தான் அத்தன் சுவாமின்னு அர்த்தம் அத்தன்னா அத்தனே என் சுவாமியே அரங்கா என்று அழைக்கின்றேன் அப்படின்னு சொன்னார் திருவரங்கான்னு அழைக்கிறேன்
ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே புண்ணியம். அதாவது ஸ்ரீரங்கம்னு சொல்ற பதத்திலே ஸ்ரீரங்காண்ட பெருமாள் திருநாமம் இருக்கு. ஸ்ரீரங்க மகாத்மியத்தில் இந்த விஷயம் இருக்கு. ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே போரும் பெருமாளை சொன்னதாகவே அர்த்தம் நமக்கு அந்த இடத்துல. ஏன்னா பெருமாளுடைய அந்த திருநாமம் பதம் வந்துடுறது. நம்ம குழந்தைகளுக்கு நாமையோ கிருஷ்ணா ராமா தாமோதரா மதுசூதனா பிரகலாதா இல்லை பெருமாளே விஸ்வம்பரா அவையும் பெருமா பேர வச்சு நம்ம அந்திம தசையிலே கடைசியிலே இந்த ஆசை வாய் பதிகத்திலே பெரியாழ்வார் கூப்பிட்டும் போலே கூட்டாலும் அப்பையும் பெருமாள் திருநாமத்தை சொன்ன நமக்கு அந்த புண்ணியம் ஏற்படுறது. அதனால் சொன்னார், அதுதான் சொன்னார், பெரியாழ்வார் பெருமாள் திருநாமத்தை மட்டும் குழந்தைகளுக்கு வையுங்கோப்பா. அதெல்லாம் அந்த பதிகத்தை சொன்னார் நமக்கு. மலமுடவூத்தையில் தோன்றிற்றோர் மலவூத்தையை மலமுடவூத்தையின் பேரிட்டால் மறுமைக்கில்லை. குரமடை கோவிந்தா கோவிந்தா என்றடைத்த கால் நலமுடை நாரணன் தம்மன்னை நரகம் புகாள். கண்ட கண்ட திருநாமத்தை வைக்காதீங்கோ, உங்கள் வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு பெருமாள் திருநாரணன்னு பேர் வைங்கோப்பா, கோவிந்தன்னு பேர் வை, தாமோதரன்னு பேர் வைன்னு சொல்கிறார் ஆழ்வார். அதனாலே தான் அந்த திரு அரங்கனே அத்தனே பித்தனே பித்தனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே உபகாரன் எனக்கு உபகாரனாயிருக்க எம்பெருமானுக்கே நான் பித்தனாய் ஒழிந்தேன்னு காற்றர் இந்த பாசுரத்திலே. ஏன்னா பெருமாள் எதுக்காக தனக்கு விஷயத்தை கொடுக்குறான்னா, எம்பெருமான் இவர் அம்மாழ்வா சாதிச்ச மாதிரி தனக்கே யாக எனக்கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை ஆண்கொள் சிறப்பே என்னும்படியாக அவனுடைய முகோல்லாசத்துக்காக நம்மளை பெருமாள் சிருஷ்டி பண்ணி அவன் திருவிழையை பக்தி பண்ணும்படியாக ஒரு பிராபியத்தை நமக்கு பெருமாள் இங்கே கொடுக்குறான். அதனால தான் கருவிலே திருவுடையார்னு சொன்னேன். நான் கர்ப்பவாகனத்தில் இருக்கும்போதே அந்த பகவத்கடாட்சமானது வேண்டும். அதனால தான் ஆற்றில் ஸ்திரீகள் வந்து இந்த கர்ப்பவாசத்தில் இருக்கும்போது நல்ல பெருமாள் கதைகளை கேளுங்கோ, ராமகிருஷ்ணன் கதைகளை கேளுங்கோ, ஒரு சுவாமி தேசியனோட ஸ்தோத்திர பாடங்களை சொல்லுங்கோ, சகஸ்திரநாமத்தை சொல்லுங்கோன்னு சொல்லித்தரா. ஏன்னா அந்த பகவத் சாந்தித்யமானது அந்த கருவிட இருக்க குழந்தைக்கே அப்பயே இந்த பகவத் பக்தியானது ஏற்படும். இல்லைன்னா பெருமாளை விட்டு அந்த குழந்தை தள்ளி தள்ளி தான் போகும். அதனாலே தான் பெரியவா சொன்னால் தலிகை பண்ணும்போது கூட ஏதோ ஸ்தோத்திர பாடமோ ஒரு திருப்பவையோ சொல்லிட்டு பண்ணால் அந்த தலிகை பரம போக்கியமாக பெருமாள் திருவுள்ள பத்திரத தலிகையும் நமக்கு நன்னா வளவும். இது பெரியவாளுடைய சிஷ்டாச்சாரம். இப்போ நிறைய ஆத்திராத்த அதெல்லாம் அனுஷ்டானங்கள்லாம் போயிடுது. ஏதோ ஒரு சில பழைய ஆற்றில் மட்டும் நடந்துட்டு இருக்கு, அது அப்படி என் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். இப்படியாக அவருடைய கைங்கிறத்துக்கோசமே நம்மளை பெருமாள் சிருஷ்டி பண்ணுறான்னு ஆழ்வார் இங்கே சொல்கிறார். அதனால் அத்தனே அரங்கா என்றழைக்கின்றேன் பித்தனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே அப்படின்னு சொன்னேன். அடுத்து சொன்னார், பேயரே எனக்கு யாவரும் யானும் போர் பேயனே எவர்க்கும் இது பேசியன் அப்படின்னு. பேயரேனா ஏ மதிகட்டவரேன்னு அர்த்தம். பேயரே பெருமாளை விட்டு தள்ளி போகிறவா எல்லாம் மதிகட்டவாள். பெருமாளுடைய தாசபூதாள் பாகவதாளை விட்டு தள்ளி போகிறவாயெல்லாம் மதிகட்டவாள். ஆச்சாரரை விட்டு தள்ளி போகிறவாயெல்லாம் மதிகட்டவாள். பேயரே எனக்கு யாவரும் பெருவா, அதாவது பெருமான் இருக்கான்னு என்ற ஒரு விஷயம் தெரியாமல் அந்த நினைவே இல்லாமல் பெருமாளை விட்டும் பரம பாகவதாளை விட்டும் தள்ளி போகிறவா எல்லாரும் மதிகட்டவர். அவள் எல்லாம் என் நினைவிலே இருக்க மாட்டார். அப்பளே என் நினைவிலே அவர்கள் இருந்தாலும் நானும் மதிகட்டவன் சாய்ச்சர் ஆழ்வாருங்க. பேயரே எனக்கு யாவரும் யானும் போர் பேயரே. அவளை பெருமாளை நினைக்காதவாள நான் நினைச்சால் நானும் ஒரு மதிகட்டவன் சாய்ச்சர் இங்கே குலசேகர பெருமாள். அப்படின்னா பெருமாளை பக்தி எந்த அளவுக்கு வரணும்னு பாருங்க. பகவத பக்தி எப்படி வரணும்னு பார்க்கணும். பேயரே எனக்கு யாவரும் யானும் போர் பேயனே எவர்க்கும் இது பேசியன் அப்படின்னு சொன்னார். அதை தவிர அதை நாம் பெருமாளை நினைக்காதவை பற்றி பேசவே கூடாது. அவள் பெருமாளை பற்றி பேசவாளை மட்டுமே நாம் இங்கே பேச வேண்டும். அவளை பற்றி பேசதால் என்ன பையன் வந்தது சுவாமி, எனக்கு இது என் பையன் சொன்னேன். பெயரே எவர்க்கும் இது பேசி என்னாக போகிறது அவளை பற்றி பேசி எனக்கு ஏதாவது நல்லது நடக்க போகிறதா ஒரு கெட்டது நடக்க போகிறதா சுவாமி, அவளை பற்றி நான் ஏன் பேச வேணும்? பாகவதாலே இல்லை, அதெல்லாம் ஒதுக்கிறார் ஆழ்வார் அந்த இடத்துல.
அதனாலே பேயனே பேயனே எவர்க்கு மிதி பேசியன் அதனால் யாரை நீ சேவிக்க வேண்டும் ஆயனே ஹே கோபாலனே அவனை சேவிங்கோன்னு சம்போதனம் ஆயனே அரங்காயன் அழைக்கின்றேன் அப்படின்னு அரங்கா திருவரங்கான் அழைக்கின்றேன் இப்படிதான் ஒன்னிடத்துல பித்தியாய் இருந்தேன் ஆண் பேயனேன்னு சொன்னார் இந்த எம்பெருமான் உபகாரனான எம்பெருமானிடத்திலே என் பித்தை கொண்டே என் பக்தியை செலுத்தினேன் சுவாமி அதனால் யானும் பேயன்னு சொன்னார் பேயரே எனக்கு யாவரம் யானுமோ பேயனே எவர்க்கம் இதுவேசியன் ஆயனே அரங்காயன் அழைக்கின்றேன் ஏன்னா ஆயன்னு சொன்னா வந்து கிருஷ்ணாவதாரத்தை சொல்றாரு இங்கே அவனோட சௌசீல்யத்தை அறிவித்து அநேகம் வழி அறிவித்தால் திடமாயிற்றுன்னு வியாக்கியானம் அடா இது பெருமான் நினைக்க மாட்டேன்றான் சுவாமி பெருமான் நினைக்காத போலும் பெருமானுடைய சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் அறியாதவா அறியாதவாளா இருக்கா சரி பெருமான் ரொம்ப சுலபம்னு கிருஷ்ணாவதாரத்தை பற்றி இவன் ஆயன் பா மாட்டோடு மாட்டா பெருமாள் இங்கே வந்து நமக்கு அனுகிரகம் பண்ண வந்திருக்கான்னு அத்த அந்த பேரை சொன்னாலாவது இந்த பெருமாளை விட்டு தள்ளி போறவா பெருமாளத்தை நெருங்கி வரமாட்டாளான்னு ஆழ்வாருக்கு ஒரு நல்லெண்ணம் இங்கே அதனாலே ஆழ்வாரங்க என்ன சாதிச்சாருன்னா ஆயனே அப்படின்னு சாதிச்சார் இவன் ஆயன் ரொம்ப சுலபன் சௌசல்ய சௌலபியாதிகள் உள்ள குணமுள்ள திருவரங்கன் சுவாமி இவனை வந்து ஆசிரியங்கோன்னு மற்றவாளுக்கு பெருமாளை விட்டு தள்ளி போறவாளுக்கு ஆழ்வார் உபதேசம் பண்ணார் இங்க ஆயனே அரங்காயன் அழைக்கின்றேன் பேயனாய் ஒடிந்தேன் எம்பிரானுக்கே அப்படின்னு எம்பெருமாடத்து பித்து வச்சுருக்கிறது தான் எனக்கு பொழப்பு காத்தவாலையும் சாய்ந்தவக்கும் திருவரங்கம் திருவடியை மட்டும்தான் ஸ்மரிப்பேன்னு ஆழ்வார் ஸ்பஷ்டமாக காட்டுறாரு இங்க அவனுக்கே நான் ஒழிந்தேன் வேறு ஒருவருக்கும் யான் தாசபூதன் அல்லேன்னு சொல்றார் இந்த வரம் அவனுக்குத்தான் சாதிச்சார் கடைசி பாசனம் 9வது பாசனத்துல பலஸ்ருதியை சாய்க்கிறார் ஆழ்வார் இங்க அங்கயாழி அரங்க நடுகிணை தங்கு சிந்தை தனிப்பெரும் பித்தனாய் கொங்கருகோன் குலசேகரன் சொன்ன சொல் இங்கு வல்லவர்க்கு ஏதமந்தில்லையே தங்கு சிந்தை தனிப்பெரும் பித்தனாய் அப்படின்னர் அதாவது அங்கை ஆழி அரங்கன் அடியினை தங்கு சிந்தை அங்கையிலே ரெண்டு கையிலையும் திருவாடி திருச்சங்கு வச்சின்றிருக்கான் எம்பெருமான் அவன் அடியினை திருவடி இருக்கு அந்த திருவடியிலேயே தங்கு சிந்தை என்னுடைய சிந்தையை செந்நிறுத்தி என்ற விதத்திலே அவனுடைய திருவடி விட்டு என் சிந்தை பிரியாது சிந்தையை செந்நிறுத்தியே தங்கு சிந்தை தனிப்பெரும் பித்தனாக இருக்கிற இந்த குலசேகர பெருமான் அதாவது ரொம்ப சுலபமாக திருவரங்கம் திருவடியிலே நிலைத்த மனத்தராக இருக்கும் இந்த குலசேகர பெருமான் சொன்ன இந்த இன்பமான சொல்லிருக்கே கொங்கருகோன் குலசேகரன் சொன்ன சொல் இங்கு வல்லவர்க்கு இந்த லோகத்திலே இது யார் யார் நல்லபடியாக மனத்திலே புதிஷ்டை பண்ணி இந்த திருவரங்கனை அனுபவித்து இந்த பொய்யான வாழ்க்கையை வெறுத்து குண்டியேவுடைய எம்பரத்தர் மெய்யில் வாழ்க்கை நூலினரிடையார் என்னும்படியாக இது எல்லாத்தையும் வெறுத்து திருவரங்கன் திருவடி மட்டுமே நமக்கு பிராபிய பிராபம்னு நினைக்கிறாளோ இந்த பதிகத்தின் மூலமாக அவளுக்கு ஏதமன்றில்லையே ஒரு குறைவும் இல்லைன்னு சாட்சியர் ஆழ்வார் இவாளுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது சுவாமி அதாவது என்ன சொல்கிறது அல்ப அஸ்திரமான இந்த லோக வாழ்க்கையை விட ஸ்திரமான பரமபத வாழ்க்கை தான் நமக்கு உச்சிதமானதுன்னு ஆழ்வார் இந்த பதிகத்திலே ரொம்ப அற்புதமாக காட்டுறார் நாம் அடுத்த பதிகத்தை நாளைக்கு சேவிக்கலாம் அதனால் இதை முடிச்சுக்கிறேன் அடியேன் கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.